நிகழ்ச்சிகள் சன் டிவியில். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் திரைப்படத்தின் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா இன்று மாலை 6 மணிக்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். பெரிய குடும்பங்களையே சொல்றது உண்மைதானா? பேசாம அமைதியா இருந்தா எப்படி? குத்தத்தை ஒத்துக்கிறியா? ஆமாங்க ஐயா, நான் ஒத்துக்கிறேன். ஜவுளி கடை புடவைய அம்மன் புடவைன்னு பொய் சொல்லிதான் நான் ஏலம் விட்டேன். ஆனா அதுக்கு காரணமும் இவங்கதான். பசங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை சீரமைக்கணும்னு காசு கேட்டேன். ஆனா யாருமே என்ன ஒரு பொருட்டா கூட மதிக்கல. எனக்கும் வேற வழி தெரியல. பள்ளிக்கூடத்துல இருக்கிற உடஞ்ச பொருட்களை சரி பண்ண இந்த புடவை ஏலத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஆமா, இந்த விஷயத்துல எனக்கும் பங்கு இருக்கு. இந்த புடவை ஐடியா கொடுத்ததே நான் தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த விவகாரத்தில் அதான் நானும் இந்த புடவை விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கேன். இந்த தப்பில் எனக்கும் பங்கு இருக்கு. அப்படியா? இல்லை, இவங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த வேலையை செஞ்சது நான் தான். அதனால தப்பு மொத்தமும் என்னோடது தான். செஞ்ச தப்புக்கு ஊர் பெரியவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஐயா, இப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா இதுவே ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆயிடும். அப்புறம் நாளைக்கு யார் வேணா வந்து நம்ம ஊர் மக்களை ஏமாத்துவாங்க. இந்த மாதிரி எதுவுமே நடக்காம இருக்கணும்னா இந்த டீச்சர் பொண்ணுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும் தான். ஆனா பொம்பளை பிள்ளைக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? ஐயோ, பெரியவங்க இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தப்பு செஞ்ச இந்த பொண்ணை ஊரை விட்டு வெளியே போக சொல்லுங்க, அதுதான் கரெக்டான தண்டனை. என்னப்பா சிதம்பரம், சத்தியமூர்த்தி, பப்பா காலத்துல இருந்து இந்த ஊருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்ல என்ன இருக்கு? இங்க எல்லாரும் இந்த பொண்ணு எல்லாரையும் ஏமாத்திருக்கான்னு சொல்றீங்க. அப்படி ஏமாந்ததுல நானும் ஒருத்தன் தான். பொண்ணு பண்ணது தப்புதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த பொண்ணு தான் என் அப்பா உயிரை காப்பாத்திருக்க. ஒருவேளை செஞ்ச தப்புக்கு அனுப்பிதான் ஆகணும்னு ஊர் முடிவெடுத்தா தாராளமான இந்த பார்மா, நீ அப்பா உயிரை காப்பாத்திருக்க, அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும்
தாராளமா என்ன கேட்கலாம். என்னப்பா சிதம்பரம், சத்தியமூர்த்தி அவர் முடிவை சொல்லிட்டாரு, நீ என்னப்பா சொல்ற? ஏப்பா இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு முடிவை சொல்லுப்பா. சரிங்க, அவருக்கு பதிலா நானே பேசுறேன். இவர் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு கொடுத்த புடவையால எந்த கெட்டதும் எங்க வீட்டுல நடக்கல. சொல்ல போனா எங்க வீட்டுல நல்லதுதான் நடந்திருக்கு. எங்க வீட்டு கோமாதான் ரெண்டு கண்ணு போட்டிருக்க. என் மக தேவி கல்யாணத்துக்கு 30 சவர நகை வாங்கி வச்சிருக்கோம். 5 ஏக்கர் நஞ்ச நிலமும் அந்த புடவை எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க கிரயம் பண்ணோம். மொத்தத்துல அந்த புடவை ரொம்ப ராசியான புடவை. ஹே சூப்பர் 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 சூப்பர். இது என்ன பிரமாதம்? இந்த பொண்ணு ஏழை விட்ட புடவையை நாங்க வாங்கினதுக்கு அப்புறம் இவ்ளோ வருஷமா வேலையே கிடைக்காத என் தம்பிக்கு வேலை கிடைச்சிருச்சு. புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணும் கிடைச்சிருச்சு. சீக்கிரமாவே கல்யாணம் பண்ண போறோம். எல்லாம் சரிதான். நீ என்ன நினைக்கிறேன்னு நீயும் ஒரு முறை சொல்லிருப்பா. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் பொண்ணோட உயிரையே இந்த பொண்ணு தான் காப்பாத்திருக்கு. அன்னைக்கு இந்த பொண்ணு மட்டும் காப்பாத்தலன்னா இன்னைக்கு என் பொண்ணு உயிரோடவே இருந்திருக்க முடியாது. நானும் நன்றி இல்லாதவன் இல்லை, எனக்கும் நன்றி உணர்ச்சி இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் இந்த பொண்ண ஊரை விட்டு அனுப்புறது தான் இந்த ஊருக்கு நல்லதுன்னு சொன்னீங்கன்னா அதுலயே எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. இங்க பாருங்க டீச்சரம்மா, நமக்குள்ள எத்தனையோ பிரச்சனை இருந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு எப்போ எந்த உதவி தேவையா இருந்தாலும் என்ன தாராளமா கேட்கலாம். மொத ஆளா வந்து உங்களுக்கு உதவி செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் என்னப்பா பரலோகம், ரெண்டு வீட்லயுமே அந்த புடவையால நல்லதுதான் நடந்திருக்கு. அதனால இந்த டீச்சர் பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கும். இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. ரைட், அருமையான தீர்ப்பியா. பஞ்சாயத்து கலையலாம். அப்புறம் என்ன, கிளம்பு கிளம்புங்க. கிளம்பு சுடிதார் போட்டுக்கலாமா? எப்பா பாரு, இந்த சிவப்பு சிலையை கட்டிட்டு வந்துடும்.